அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். ஆலை நாள் அழகு ராஜராஜ் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடை மிளகாய் சட்னி எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் ரெண்டு குடை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஆறு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிள்ளை, இதெல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டு பச்சை மிளகாய் போடுறோம். அதன் பிறகு அதில் இஞ்சி போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கணும் அப்படின்னா அந்த பச்சை வாசனை போனோன்னா அதில் நம்ம வெங்காயம் சேர்த்து வெங்காயம் பொன்முருள வரக்கூடிய அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினோன்னா கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு வதக்கு வதக்கிட்டோம் அப்படின்னா இதில் நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அதன் பிறகு இதில் குடை மிளகாய் சேர்த்து குடை மிளகாய் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதை அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியான அளவுக்கு பதத்துக்கு வெந்து வந்திருக்கும். அந்த சூழலில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி அதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். இதை எடுத்து ஆற வச்ச பிறகு மிக்சியில் எடுத்து போட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து இதை அரைச்சிடலாம். இதை அரைச்சி எடுத்தோம்னா ஒரு அருமையான குடை மிளகாய் சட்னி கிடைச்சிடும். இது வந்து ரொம்பவே பயனுள்ள துவையல், உடலுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியது. இதை பார்த்து பயன்பெறுங்க. தேவைப்பட்டால் தளிச்சிக்கலாம். நீங்கள் பார்த்து பயன்பெறுவது மட்டுமல்ல எல்லாருக்கும் பயிர்ந்து அவர்களையும் பயனடை செய்யுமாறு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு உங்கள் ராஜ்குமார் வணக்கம்.